ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது மண்டே மார்னிங். காலையில் இருந்ததுமே சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சாட்டர்டே சண்டேலாம் ஜாலியாக சூப்பராக போச்சுது. அதனால் இப்போ மண்டே எல்லாருமே ஸ்கூலுக்கு, பசங்க ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க, அவங்க ஆஃபீஸ் கிளம்பணும். ஸோ அதுக்கு முன்னாடி சமையல் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அவங்களுக்கும் எல்லாமே பேக் பண்ணி ரெடி பண்ணணும். அதனால் சமையல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பசங்களுக்கு கார்ன் வேக வச்சுருக்கிறேன், அப்புறம் இது ரைஸும் வேக வச்சுட்டேன். அப்புறம் இன்றைக்கி வெண்டைக்காய் குழம்பு, நேற்று வெண்டைக்காய் வாங்கியிருந்தேன் இல்லையா, ஸோ அதை வச்சுட்டு வெண்டைக்காய் குழம்பு பண்ணிடலான்னு சொல்லிட்டு இருக்கிறேன். வெண்டைக்காயெலாம் ரெண்டு நாள் மூணு நாள்லாம் வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி பிளாக் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ வாங்கிறதுமே பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு பண்ணிடுவேன். இன்றைக்கி வெண்டைக்காய் குழம்பு பண்ணிடலாம். அப்புறமா கொஞ்சம் ஃபிஷ் இருந்துச்சு, அதுவும் ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இருக்கிறேன். பசங்களுக்கு கார்ன் ரைஸ், அவ்வளோதான். இன்றைக்கி வெண்டைக்காய் கட் பண்ணிடலாம். எல்லாம் கட் பண்ணியாச்சு, இனி குழம்பு பண்ணிட வேண்டியதுதான். ரைஸும் ரெடி ஆகிட்டே இருக்குது. பசங்களுக்கு கொஞ்சம் தண்ணி சூடு பண்ணி வச்சிடலாம், அப்போ பேக் பண்ணுறப்போ கரெக்டாக இருக்கும். ஆயில் சூடானதும் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கலாம். அப்புறமா கொஞ்சம் பூண்டு கட் பண்ணி போட்டுக்கிறேன், அதுவும் வதங்கட்டும். கொஞ்சம் தக்காளி, தக்காளி நல்லா வதங்கினதுமே நம்ம மசாலாலாம் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஜீரகப்பொடி, கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் மல்லிப்பொடி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். மசாலா எல்லாம் பச்சை வாசனை போனதுமே நம்ம வெண்டைக்காய் போட்டுக்கலாம். கொஞ்சம் புளி தண்ணி, ஆக்சுவலாக இப்போ டைம் 6:30. டெய்லி 6:30 கரெக்டாக அந்த தாத்தா வருவாங்க.
நான் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே பார்த்துக்கிறேன். இந்த இவங்க வந்துட்டாங்கனாலே அப்போ 6:30 ஆகிடுச்சு, எனக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அதை நீ கேப்சர் பண்ணு. ஓகே, நீ ரெடியா? இது கொதிக்கட்டும். காணும் வெந்துடுச்சு, அதை இனி கட் பண்ணி வச்சுக்கலாம். தர்ஷிகாக்கு புக் பண்ணிட்டீங்களா? இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கல். கராத்தே வந்து எனக்கு தெரிஞ்சு இதில் ஜீரகம், பெப்பர், அப்புறம் பச்சை மிளகாய் போட்டு வேக வச்சிடலாம். இது 1 கப் ரைஸ்க்கு 3/4 கப் பருப்பு போட்டிருக்கிறேன். யாருக்கு? சின்னதுக்கா? பொங்கல் ரெடி ஆகட்டும். நான் வந்து புளிக்குழம்புக்கு முடக்க புளிக்குழம்புக்கு தேங்காய் விட போகிறேன். நீங்களாம் தேங்காய் போட மாட்டீங்க அப்படின்னா இதோடய ஸ்டாப் பண்ணிக்கலாம், அப்புறம் தாளிச்சு ஊற்றிக்கலாம். ஆனால் எங்கள் ஊர் சைடில் எல்லாத்துக்குமே தேங்காய் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி பழகிட்டோமா, அதனால் நான் எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் தேங்காய் யூஸ் பண்ணுவேன். கொஞ்சமாக தேங்காய் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். ஸோ இதுக்குமே தேங்காய் போடுவேன். தேங்காய் அப்புறமா ஜீரகம் கொஞ்சம் போட்டு கடலை போட்டிருக்கேன், அப்போ கொஞ்சம் திக்காக இருக்கும் அப்படின்றதுக்காக போட்டிருக்கேன். கொஞ்சமாக தான் தேங்காய், ஆனால் கொஞ்சமாக எல்லாத்துலேயும் அரைச்சி விடுவோம். ஸோ அந்த ஸ்டைலில் நான் பண்ணுறதுக்காக அப்படி பண்ணியிருக்கிறேன். அப்புறம் இது கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிடணும், அப்புறமா தாளிச்சு ஊற்றிட வேண்டியதா. இந்த பசங்களுக்கு கார்ன் கட் பண்ணிவிட்டு அப்புறமா ரைஸ் கலரப்போ ஈஸியாக இருக்கும், அதுக்காக கட் பண்ணி வச்சிருவேன். இந்த ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆகிட்டு இருக்குது, அப்புறம் குழம்புக்கு தாளிச்சிட்ருக்கிறேன். அவக்கடை ஜூஸு அதுவும் சைட் பை சைட் நடந்துட்டுருக்குது. இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கல், பொங்கல் ரெடி ஆகிடுச்சு, அவங்க சாப்பிட போகிறாங்க. அப்புறம் இது அவக்கடை ஜூஸ்க்கு பால் அவக்கடை போட்டு நடிச்சிட வேண்டியதுதான். இது பசங்களுக்கு கார்ன் ரைஸ், கொஞ்சம் ஆயில், அப்புறம் கார்ன், அப்புறம் சால்ட்டு, கொஞ்சம் பெப்பர், அப்புறம் லெமன் ஜூஸ். அப்புறம் வேணால் கொஞ்சம் மஞ்சள் பொடியை போட்டுக்கலாம். அப்புறம் ரைஸ் போட்டு கிளற வேண்டியதான்.
என்னமா? ரெடி ஆயிடுச்சு. இந்த பசங்களுக்கு பேக் பண்ணி வேண்டியதான். பெருசு மட்டும்தான் சாப்பாடு எடுத்துட்டு போறா. சின்னதுக்கு இன்னைக்கு ஸ்கூல் லஞ்ச் அவளுக்கு பிடிச்சதா இருந்தனால அதுவே நாங்க புக் பண்ணிட்டோம். பசங்களும் சாப்பிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். இனி நான் பசங்களை ஸ்கூல்ல கொண்டு போய் டிராப் பண்ணணும். நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் பாய்.